கிடைக்காது ஆனால் இந்த வெடிப்புற பேசு அதாவது கம்யூனிகேஷன் நல்ல கம்யூனிகேஷன் அதாவது தொடர்புடைய பேச்சு நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் ஒன்று பண்ண போகுது இல்லையா நம்ம பேச போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட வந்து ஒரு பாதிப்பே உண்டு பண்ணால் போகிறது அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது அந்த மாதிரி பேசவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தடைகள் வருது பேசும்போது என்ன தடைகள் வருது அதாவது அடுத்தவங்கள வந்து கேட்க விடாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த பாதிக்குது நம்மளுடைய கம்யூனிகேஷனை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஓகே இப்போது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்றுங்க அதாவது நம்முடைய பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் ஓகேவா இப்போது வந்து நம்ம வந்து பேசுவதற்கான தடைகளை வந்து நிறைய பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கலாக என்ன தடைகள் அப்படின்னு பார்த்தினா மனசளவில் ஓகேவா ஒருத்தர் ரெண்டு நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் ஓகேவா அப்போ என்ன தடைகள் வருதுன்னா ஃபஸ்ட்டு கேட்குறவனுக்கு வந்து லிஸ்னிங்கே இருக்காது வெரி வெரி புவர் லிஸனிங் கெப்பாசிட்டியாக இருக்கும் அதாவது நம்ம பேசும்போது நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் அதில் அவன் நம்ம என்ன பண்ணால் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் லெசன் பண்ணுவோம் தேவையில்லாத விஷயங்களை வந்து விட்டுருவோம் கண்டிப்பாக அது எனக்கு அவன் வந்து எதோ ஓட பேசிதேக்காப்பா அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை வண்டி கேட்போம் அது வந்து வெரி வெரி புவர் லெசனிங் அதாவது அது பேச்சில் வந்து கவனமே இருக்காது ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்தில் பேசணும்னா எல்லா விஷயங்களும் ஓவர்லோட் பண்ணுவோம் ஓகேவா அது எல்லாத்தையும் கொட்டி தீத்தரணுன்ட்டு அது வந்து எல்லாருக்குமே பயங்கர ஒரு இதுவாக இருக்கும் என்ன ஷார்ட்டாக பேசிட்டோமோ அந்த ஷார்ட்டில் எது குறிப்பாக பேசுனோமோ அது வந்து பேசி முடிச்சிடணும் அதுக்குள்ளே எல்லா அறிவும் வந்து அப்படி கொட்டி தீத்தரணும் எல்லாருக்கும் இதான் சான்ஸ் கிடச்சிது அவன் கேட்குற ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேசி தள்ளிடக்கூடாது ஸோ அது வந்து பெரிய தப்பு அதாவது பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எமோஷனாக பேசுவாங்க அகுதினே பேசுவாங்க கோமா பேசுவாங்க அது வந்து கேட்குறவனுக்கு வந்து பயங்கர எடிட்டடிங்காக இருக்கும் அதாவது நிறைய படங்களில் பார்த்துருப்போம் நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம் சொல்லிட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து பாதி அழுவான் பாதி சொல்லுவான் அது ஒன்றுமே புரியாது இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதாவது அவன் மேலே பரிதாபப்படுறதா இல்லைன்னா அந்த சொல்கிறத கேட்குறதான இடம் அதே மாதிரி கோவத்தில் சில பேர் பேசுவாங்க அப்படி வார்த்தைகள் வந்து தடுமாறும் அப்போ வந்து அவனுடைய கோவத்தை எடுத்துக்கிறதா இல்லை வந்து அவன் பேசும்போது அந்த கோவம் வந்து நியாயமானதா அதில் வந்து நம்ம வந்து பேச்சை வந்து கவனிக்காமல் விட்டுருவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அப்ரோ அட்மாஸ்ஃபியர் ரொம்ப போராக இருக்கும் ஓகேவா நம்ம பேசுகிற இடமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆம்பியன்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் அதாவது வந்து கேட்கறதுக்கான சூழ்நிலை வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒருத்தன் வந்து கத்திங் கிடப்பான் ஒருத்த வந்து பறவைகள் போயிட்டு இருக்கும் இப்போ கூட நான் பேசிட்டே இருக்கேன் ஒருத்த வந்து பணம் வத்தின்னு போகிறாங்க எங்கள் அம்மா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு போர் ரிட்டனக்ஷன் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது போய் கேட்குறவனுக்கு கண்டிப்பாக கேட்குறது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஃபோன் சரியாக கேட்கல அது டிஸ்டர்பன்ஸ் லைனில் அப்படின்னு பேசி நம்மளை கண்டிப்பாக கடுப்பேற்றணுங்க ஸோ அது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது பேசுகிறவங்க மேலே நம்பிக்கை இருக்காது அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா இவன் என்ன இவன் இவன் பேசுறது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ்ட் அதாவது இவன் வந்து இவன் கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையே இருக்காது ஸோ அது வந்து பெரியது அப்புறம் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து என்ன பண்ண போனால் மூஞ்சி அங்கே வச்சுருப்போம் கவனம் ஆனால் மைண்ட் வந்து எங்கேயோ வச்சுருக்கோம் அதாவது சில பேர்லாம் பேசுவாங்க பேசினே இருக்கும்போது நமக்கு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லை வந்து அந்த லெட்டர் அவங்க வந்துச்சா நீங்கள் மேட்ச் என்னாச்சு அதாவது வந்து அந்த பொண்ணுட்டு நம்ம வந்து சாரி சொல்லிட்டா இல்லையா அவன் பொண்ணுட்டு மெசேஜே வரலையே அந்த மாதிரி யோசனை வந்து எங்கே இருக்கும் ஆனால் வந்து பேச்சில் வந்து சும்மா விரும்ப வந்து அப்படியே மூஞ்சி உண்மையுன்னு பார்த்து நிற்பாங்க அது மாதிரி அதே மாதிரி மிஸ்பர்செப்ஷன் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒன்று சொல்லுவோம் ஆனால் வேறு ஒன்று புரிஞ்சுப்பாங்க இந்த வடிவேலு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து சீன் வரும் அதை வந்து இந்த இவர் சந்திரன் சார் இருப்பார் அந்த இவர் பஞ்சாயத்தில் வந்து என்ன நான் சொல்கிறது இதுவாக பேசுவார் அவன் வந்து அவன் இவர் சொல்லுவார் அதே வந்து திருப்பி திருப்பி அவர் சொல்லி சொல்லி வெறுப்பேற்றுவார் அது வந்து மிஸ்பர்செப்ஷன் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அப்படியே கட்சியில் வந்து இந்த பஞ்சாயத்து ஆளும் சரி அவருக்கு சம நம்ம நம்ம அத்தனை பேரும் கும்பலாக இருப்பாங்க அவர் சொன்னவர் அப்படியே திரும்பி சொல்லி வந்து கடுப்பேற்றுவான் ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்பர்செப்ஷன் இது ஒன்று நடக்கும் இது வந்து சைக்கலாஜிக்கலாக நடக்கிற விஷயங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலாக ஓகேவா நம்ம பேசும்போது என்னன்னா உடம்பு சரியில்லாத இருக்கும் அப்படியே டயர்டாக இருப்போம் நம்ம அதாவது ரொம்ப நேரம் வந்து கிளாஸ் ஆட கவனிச்சிருப்போம் இல்லை வந்து எதாவது விளையாடிட்டு வந்திருப்போம் இல்லை வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு டயட்னஸ் இருக்கும் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ரொம்ப ஹெல்த்து பாதிப்பாக இருக்கும் ஸோ அதனால் மற்றவங்க பேசுறது வந்து நம்மளை வந்து கேட்கவே முடியாது சில நேரங்களில் வந்து நான் பயங்கரமா வந்து ஆகும் பயங்கரமாக பேசும்போது தித்தம் என கூட பார்த்தீங்கன்னா பேசும்போது பயங்கரமாக ஷார்ட் ஷார்ட் ஆகும் வேகமாக பேச வரும்போது ஒரு ஷார்ட்டில் முடிக்கணுண்டு அப்போ ஆகும் அப்போ அந்த மாதிரி நேரங்கள் வந்து கேட்குறவனுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஜயிது அதில் ஒரு இப்போ எங்கே ரீசன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்விரன்மெண்டல் இது ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கல் ஃபீலு ரெண்டாவது வந்து ஃபிசிக்கலாக வந்து மாற்றுறது அடுத்தது வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகள் அது லைட்டிங் வந்து ரொம்ப போராக்கும் நம்ம வந்து ஒரு ரிட்டான இடத்துல உட்காந்து நிற்போம் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு சொன்னேன் இல்லை அது மாதிரி அதே மாதிரி டெலிஃபோன் டிஸ்டபன்ஸ் அதே மாதிரி அவுட் சைட் நாயிங்ஸு அதே மாதிரி வந்து ரூமே வந்து அக்காமச்சான் இருக்கும் பேசானுக்கு வந்து அந்த ரூமை பார்த்தாலே வந்து பிடிக்காது அந்த தெய்வீகமாகவே இருக்காது ஸோ அந்த டையத்தில் அவங்களுக்கு பேசவே முடியாது ஓகேவா அது மாதிரி அடுத்தது வந்து சோஷியல் நாம்சம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அவனுடைய சோஷியல் தகுதிகள் அதாவது வந்து வேல்யூஸ் அது வந்து பெரியவங்க பேசினா சின்ன பசங்களுக்கு பிடிக்காது அது மாதிரி வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து சோஷியலாக இருக்கிறது அதே மாதிரி ஆம்பளைங்க பேசினா பேசினா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது பொண்ணுங்க பேசினா நான் வந்து ஆம்பளைகள் பிடிக்காது பொண்ணு நீ இன்னும் பெரிய பொண்ணு நீ வந்து பொண்ணுலாம் அட்வைஸ் பண்ணுது எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிப்பாங்க பொண்ணுங்க வந்து என்ன என்னப்பாங்க பசங்க அட்வைஸ் பண்ணிணாக்க அவங்க அவங்களுக்கு பிடிக்காது ஓகேவா அவங்க நல்ல விஷயங்கள் சொன்னால் கூட அது மண்டலே ஏறவே ஏறாது அதே மாதிரி சில பேர் இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் பார்ப்பாங்க நம்ம வந்து பணக்காரங்க வந்து இருப்பாங்க ஆனால் அவன்கிட்ட போய் வந்து ஒரு ஏழை போய் வந்து ஐயா அப்படி பண்ணிட்டீங்க ஐயா தப்பு ஏன்னு சொன்னால் இவன் வந்து நான் வந்து ஜமாத்துடைய ஏழை அவன் இவன் என்ன நம்ம அட்வைஸ் பண்ண நம்ம ஸ்டேட்டஸ் பொறுத்து தான் நம்ம பேசுவோம் ஓகேவா அது ரொம்ப தப்பு அதாவது சின்ன பசங்க சொல்கிறாங்க வயசானவங்க சொன்னாங்க சின்ன அவன் வந்து இப்போ பண பொருளாதாரத்தை பயங்கர வீக்கு என்ன சொல்லி நம்ம என்ன கேட்குறது நம்ம பணக்கார இதுலேயே வந்து படிக்கிறப்போம் அதனால் அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்துட்டு அவன் பேசுகிறது நமக்கு கேட்க மாட்டோம் அதே மாதிரி வேல்யூஸு ஓகேவா நம்ம வந்து நம்ம பேசுகிறது வந்து கண்டிப்பாக வேல்யூவே இல்லைன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அது வந்து மண்டல ஏறவேறாது இறாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசுவதற்கான ஒரு தடைகளாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரிட்டியல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த கிழன் ஆனவங்களுக்கு கிழன் ஆகவங்கள்கிட்ட பேசுனால் பிடிக்காது அது மாதிரி இருக்கும் சில பேருக்கு அதாவது வந்து நம்முடைய மேரிட்டியல் ஸ்டேட்டஸ் நம்மளுடைய கிழன் ஆச்சா ஆலியா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிழன் ஆனதுக்கப்புறம் அது பேச்சுல பேசினா அவங்களுக்கு பிடிக்காது இது மாதிரியான வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் அதுலேயும் வந்து சில பேர் பிடிக்க பிடிக்காது அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கலாச்சார டிஃப்ரென்ஸு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னுடைய கலாச்சாரம் வந்து வேறு மாதிரி இருக்கும் உன்னுடைய கலாச்சாரம் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று ஒன்று பஞ்சாபில் ஒன்று மகாராஷ்டிராவில் ஒன்றுன்னு இருக்கும் அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும் அவன் வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம் வச்சிங்கன்னு அந்த கலாச்சாரத்தை வந்து ஒத்தியே வரலாம் அவன் ஓகேவா அது வந்து அவனை வந்து அவனுடைய சென்டிமெண்ட்டாக பாதிக்கும் ஸோ அதனால் அந்த கலாச்சார டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பிஹேவியர் கல்ச்சரல் பிஹேவியர்ஸ் ஓகேவா சில பேர் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்க மாதிரி பண்ணுவோம் அவங்களுடைய கஷ்டமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே ப்ரொசீஜர் தான் ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற வழிகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ அவங்க சொன்னால் புரியாது சார் இது மாதிரி தான் வல வலகால வலது காலம் எடுத்து வச்சாப்பா இல்லை இடது காலை வைத்து வச்சாப்பா இது வந்து வளா காலத்தில் செய்யாதப்பா அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் கல்ச்சுரலாக வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த விஷயத்துல பயங்கரமா இருக்கும் இவன் அடுத்த மாநிலத்தை மாநிலத்தில் இருக்க சிஸ்டம் நாம் இதுக்கு ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் ஐயங்கார் கிளாம் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து ஜாதி விட்டு ஜாதி கிளாம் பண்ணிப்பாங்க அப்போ இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அந்த மாதிரி என்ன டிஃப்ரென்ஸ்லாம் அங்கெல்லாம் வரும் ஓகேவா ஸோ அது வந்து ரொம்ப பேச்சை கேட்குறதுக்கான தடைகளாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி லாங்குவேஜ் ஓகேவா இந்த லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நல்ல தமிழ் கேட்டு கேட்டே பழகிருப்பாரு ஸோ அவருக்கு வந்து இந்த லோக்கல் லாங்குவேஜ் இருக்குல்ல இப்போ நம்ம பேசுகிறோம்ல அது வந்து கண்டிப்பாக புரியாது சில பேர் இங்கிலீஷில் கேட்டு பழகிருப்பாங்க அவங்களுக்கு போய் தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுனா புரியாது அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஜார்கன்ஸ்னு சொல்லுவாங்க அதை பேசும்போது அடுக்கு மொழி வச்சு பேசுகிறது அதாவது மற்றவங்களும் விஷயமே இல்லாமல் வந்து கவர் பண்ணாங்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவாங்க அது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது க ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி ஸ்லாங்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அப்படியே அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுகிறோம் அந்த மாதிரி அண்ட் ஐ வாண்ட்டு கோ தேர் ஐ டு டுஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டைலில் பேசுகிறேன்னு நினச்சிப்பாங்க ஆனால் பேசுகிற வந்து நம்ம கேட்குறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும் இவன் வந்து ஸ்லாங் வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுவோம் அது வந்து அமெரிக்காவில் வந்து அவங்களோட வழக்கம் ஓகேவா அது மாதிரி ஜெர்மனியில் வழக்கம் இருக்கும் இந்தியாவில் இந்தியன் இங்கிலீஷ் வந்து வேற மாதிரி இருக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும் அதனால் தேவையில்லாமல் ஸ்லாங் யூஸ் பண்ணுவாங்க ஸ்லாங்னால் வந்து பேசுகிற ஸ்டைல் நான் சொன்ன பார்த்திங்களா அது மாதிரி அதே மாதிரி யூஸேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேவா அது வந்து பேசும்போது நிறைய பேர் வந்து இரிட்டேட்டிங்காக வந்து தப்பாக இப்போ தப்பாக நினச்சிக்காதீங்க த கெட்ட வார்த்தைகளாக நடுநோட யூஸ் வச்சு பேஸ் பண்ணி பேசுவாங்க அது வந்து சில பேருக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்க பிடிக்காது ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவன் பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஓகேவா இவன் வந்து முதலே ஒரு இடத்துல நான் கேட்பான் அப்போ முதல்ல பேசும்போது இவன் வந்து மொக்க போடாம்கிட்ட பேசினாலே பயங்கர பேஜார் அதனாலே பேசுறதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி டே பயங்கர பிரச்சனைகள் அதை வந்து சில நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து பேச ஆரம்பிப்போம் கம்ப்யூட்டரில் சதி பண்ணும் இல்லை வந்து கரண்ட் சதி பண்ணோம் இல்லை வந்து மொபைல் ஒர்க் பண்ணாது நெட்ஒர்க் வராது அந்த மாதிரி டெக்னாலஜி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா அது வந்து தலைவலி அதே மாதிரி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த டைம் ப்ரெஷர் ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ளாஸ் எடுக்கும்போதோ இல்லை வந்து மீட்டிங் பேசும்போது இல்லை வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவன் சொல்லுவான் பத்து நிமிஷம் முடிச்சுன்னா நம்ம பயங்கர வேலை இருக்கும்பா அந்த நேரங்களில் வந்து டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதுவும் ஒரு பயங்கர தடைகள் அதே மாதிரி வந்து இந்த அதிகார தோரணைகள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சீனியராக இருப்பான் நம்ம ஜூனியராக இருப்போம் அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் அஃபிஷியல்ஸ் அது வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸு ஓகேவா வந்து பாஸு தொழிலாளி அந்த தொழிலாளி ஒரு அட்வைஸ் பண்ணுவான் பாஸுக்கு பிடிக்காது பாஸ் ஒன்று சொல்லுவான் அந்த சூழல் இவனுக்கு பிடிக்காது ஏன் இவன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அவர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஆனால் இவன் என்ன சொல்கிறது நம்மளாம் கேட்குறதுங்கிறது வந்து இந்த அஃபிஷியல்ஸ் இருக்கும் அந்த சீனியரிட்டிலேயும் வந்து பேசுகிறது வந்து நமக்கு கேட்காம மாட்டோம் அதே மாதிரி வந்து இவன் பேசும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மெசேஜை வந்து இன்க்ம் இன்கம்ப்ளீட்டாக சொல்லுவாங்க அது பேசினே போவொன்று அதை பிடிக்காம அடுத்தது தாவிடுவான் தீர் இதுக்கு வருவான் அப்போ அது போவான் அப்போ என்ன ஆகுன்னா மாற்றி மாற்றி பேசும்போது கேட்குறவனுக்கு வந்து எது கே தெரியாது ஏன்னா ஒரு மெசேஜ் கூட கம்ப்ளீட்டாகவே இருக்காது இல்லையா அது ஒரு பெரிய தலை தலைவலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கு அதை பேசும்போது இவன்ட்ட வந்து இவன்ட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கணும்ல அவன் பேசினது வந்து கரெக்டாக புரிஞ்சுதா இல்லையான்ட்டு அது கேட்கவே மாட்டோம் நம்ம நம்ம மாநாட்டுக்கு ஒரு ரூட்டில் அடிச்சிருப்போம் அவங்க வந்து ஏ நான் சொல்கிறது கேளுப்பா நீ பேசுறது செப்புப்பா ரேடுப்பான்னு சொல்லுவோம் அதை கேட்க மாட்டோம் அதே மாதிரி சில பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பாக பேசியிருப்பான் மைக் எடுத்தாலும் சரி பேச ஆரம்பித்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் அது ஏற்ற இறக்கு எங்களுக்கு நிறைய சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்து பேசினாக்க கோமா பேசினாலும் ஒரே டோனு அம் அன்பா பேசினாலும் ஒரே டோனு ஃபைட்டாக பேசினாலும் ஒரே டோனு சண்டைக்கு போனாலும் ஒன்று அதே மாதிரி பேசியிருப்பாங்க அது பார்த்தாலே எது சீரியஸாக பேசுகிறான் எது வந்து தமசாக பேசுகிறான்னு நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அந்த மாதிரியான ப்ரா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா இந்த வெர்பல் நான் வெர்பல்னு சொல்லுவாங்க வெர்பல்னாக்கா வந்து ஓரலாக பேசுகிறது அதை வாயில் வச்சு பேசுகிறது சில பேர் வந்து ஓரலாக பேச மாட்டாங்க ஆனால் வந்து சைகையில் பேசுவாங்க ஆக்சுவலாக பார்த்தனா கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தினாக்கா ஓரலாக பேசுகிறதும் சைகை பாஷையும் ஒன்றாடணும் பரிசான் ஏய் நீ மாதிரி பண்ணால் தப்பு ஜாக்கிரதா அப்போ அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொன்னால் நான் கையை வந்து கொண்டுற மாதிரி காமிக்கிறேன் சொல்கிற துணி ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இது வரேன் ஏய் இதை வரேன் நான் உனக்கு கொன்றுருவேண்ணா அது மாதிரி பேசி நான் உனக்கு கொண்டுருவேன் அது மாதிரி பேசினா அந்த சீரியஸ்னஸே புரியல பாருங்கள் அது சைகை பாஷையும் பேசுகிற பாஷையும் ஒன்றாடணும் ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையில நான் ஆசையாக இருக்கேன் கொலைப்படாது ஐ டேக் கேர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அழகாக இருக்கும் ஏய் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்குது இல்லை சொல்கிறது வந்து ஐ வில் டேக் கேர் ஆனால் தோனியும் வந்து சைகை வந்து வேற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அது ரெண்டு பேருமே ஒத்தே போகாது அது வந்து பயங்கரம் அப்புறம் சில பேர் வந்து வெறும் வடை வாயில் வட சொல்லுவாங்க நிறைய பேர் அதாவது சப்ஜெக்ட் நாலேஜே இருக்காது ஆனால் பேசினிருப்பான் அதனால் அது வந்து நிறைய பேர் கண்டுபிச்சுருவாங்க ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு இது அப்புறம் அது வந்து கேவலமாக இருக்கும் அதாவது சும்மா வந்து தாய்த்தா ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நாலேஜே இல்லாமல் சும்மா ஏதாச்சும் உதாரணம் காமின்னு சொல்லி வேறு ஏதாவது பேசினிருப்பாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேசுகிறவங்களுக்கு வந்து பயங்கர இரிட்டேஷன் ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்காது அப்புறம் வந்துட்டு இவன் பேசும்போது என்ன பண்ணுவோன்னா பேசி பத்த பத்தவங்கிட்ட பேசியிருப்பான் அதாவது பக்கத்து இருக்கிட்ட நம்ம பேசினிருப்போம் ஆனால் மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பான் அது தில் பாஸ் அண்ட் கமெண்ட்ஸ் டு அதர் பீப்புள் ஸோ அதனால் ஒரு வெடிப்புரை பேசு அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு பேசுவோன்னு நினைக்கும் போது இத்தனை தடைகள் வந்து நமக்கு உள்ளே இருக்கும் நான் சொன்ன சைக்கலாஜிக்கல்க்காக

இதெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு தான் பர்ஃபெக்டாக பேசணும் இத்தனை தடைகள் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்து தான் பேசணும் அப்போ வந்து பேசும்போது இந்த மாதிரி தடைகளை மீறி ஒருத்தன் வந்து நல்லா பேசினா பேசுகிறவனுக்கும் புரியும் சொல்வது நல்லா புரியும் அதாவது வந்து தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு பெற முழிந்துடுதல் சிந்திப்போருக்கே கருவு போல காட்டிடுதல் பேசும்போது அவனுக்கு வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணி காமிக்கணும் ஓகேவா அப்போ தான் வந்து பேசுகிறவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்குறவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ பீப்புள் வெளிப்புற பேசுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்